வெல்கம் டு மை டெய்லி ஸ்ட்ரீம்ஸ். இப்போது ரவா உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ரவையை வறுத்துக்கணும். அதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுண்டு அதை வறுத்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் ரவை போட்டுருக்கோம். இப்போது வறுத்துக்குவோம். கொஞ்சம் நல்லா வறுத்துக்குவோம். வறுத்துட்டா நல்லா வாசனையாக இருக்கும். ரவை வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கும். ரவை நல்லா வறுபட்டுருக்கு. ஈரப்பதமெல்லாம் போயிடுத்து. இப்போது ரவையை எடுத்து விடலாம். தனியாக வச்சுக்கணும். அடுத்து ரவை உப்புமாக்கு இந்த ரெண்டு ஸ்பூன் ரெண்டு டம்ளர்னால நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் ரவை உப்புமா நல்லா வரணும்னா கொஞ்சம் கூடவே எண்ணெய் விட்டால் தான் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் கடுகு, கடுகு வைக்கிறது. ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு, ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு. நல்லா சகந்த உடனே ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். இந்த பச்சை மிளகாய் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பில பெரிய வெங்காயம் பெருசு, ஒரு நல்ல பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிடணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னா நம்ம எந்த டம்ளரில் ரவை எடுத்துருக்கோமோ அதில் ரெண்டரை டம்ளர், ஒரு டம்ளருக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணியை விட்டு கொதிக்க வைக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ ஜனத்தை விட வந்து நல்லா வதங்கிட்டு இந்த டம்ளரில் தான் ரவை எடுத்துட்டேன். இதில் அஞ்சு டம்ளர் விட்றேன். ஒரு டம்ளருக்கு ரெண்டரை டம்ளர், ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு டம்ளர் ஹையில் வச்சாச்சு. இப்போ உப்பு போட வேண்டியதான். உப்பு போட போகிறேன். உப்பு வந்து ஒரு ஸ்பூன், அப்புறம் ஒரு கால் ஸ்பூன், ஒன்றே கால் ஸ்பூன் தள்ளுப்பு தான் போடுவேன். நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிறது பாருங்க. இப்போ ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். சிம்மில் வச்சுட்டு போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். தோசை திருப்பியில் கலர் நல்லா நல்லா வரும். பொடி ரவையாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அளவு குறைச்சிக்கணும். கொஞ்சம் குறைச்சி விடணும். ஆனால் சீக்கிரம் வந்துடும். பெரிய ரவையாக இருந்தால் ஒரு டம்ளருக்கு ரெண்டரை டம்ளர் நல்லா அப்படி கிளறி விட்டுருணும். கிளறும்போது நல்லா அப்படி விட்டாலும் சுருண்டு வரும். சுருண்டு வரும்போது சிம்மில் வச்சுட்டு அப்படியே விட்டுருந்தா அடியில் நல்லா முருகலாக வரும். அது சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் சுருண்டு வரும். அப்போ தான் உப்புமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் முருகலாக வர வரைக்கும் அப்படியே சிம்மில் வச்சுட போகிறேன். அவ்வளோதான். அப்புறம் எடுக்கும்போது ஆடெல்லாம் காமிக்கிறேன். அவ்வளோதான். நல்லா முருகெல்லாம் வந்துடுத்து. ரவா பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.